ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு பாக்கெட் சேமியாவும் ரெண்டு முட்டையும் இருந்தால் சூப்பரான ஒரு டிஃபன் பண்ணிடலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துக்கலாங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டாக கொஞ்சம் நேரம் மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மாதிரி வந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து அதே பேனை வச்சுக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சிட்றேன், அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், மூணு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட ஒரு குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லாவே வதங்கட்டும். இப்போ நம்ம இதோட காய்கறிகள் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் மட்டும் இருந்துச்சு. ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட பீன்ஸ், பட்டாணி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 250 கிராம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்போ தாங்க நமக்கு கரெக்டாக வரும். கூடுதலாக போணுச்சுன்னா கொஞ்சம் கொளக்கொளன்னு ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதோட உப்பு சேர்த்து நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பத்தலன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் இதை மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடுங்க. சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்குது. ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 250 மில்லி தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது வேணான்னு சொல்கிறவங்க கூட தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பிரியாணி மாதிரி வாசமாக இருக்குங்க. இதை செய்யும்போது வீடே மணக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையில்லைன்னா அந்த பிரிஞ்சி இலையை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
பவுலில் எடுத்து வச்சாச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவுமே டேஸ்டியான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.